உட்காந்து வா. வர ஹலோ உட்காந்துக்குமா. அதனால் நாங்கள் எல்லாம் ஒரு 100 பேர் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி கொஞ்சம் தூரம் வரும்போது அங்கே வந்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிட்டு வந்துருக்கும்போது ஒரு ஸ்கூலில் போயிட்டு அங்கே தங்க வச்சாங்களே. ஸ்கூலில் தங்க வச்சும்போது அங்கே சாப்பாடும் சரியில்லை, ரூமும் கொஞ்சம் சரி கிடைக்கல. அதனால் என்ன பண்ணோம், நாங்கள் இனிமேல் நாங்கள் நடந்தே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். எதுவுமே கிடைக்கல, ரொம்ப மலைப்பகுதி தான் கட்டலாம். ஸ்கூலில் ஃபுல்லாக மலைப்பகுதி, நடந்து வந்தோம், பைக்கில் வந்தோம், அப்புறம் எதுவும் லாரி ஏரியா மறைச்சி தான் வந்தோம். அப்புறம் சேலத்துலேருந்து கொஞ்சம் நடந்தா வந்தோம். நடந்து வரும்போது அப்புறம் ஒரு சின்ன ஆட்டோ வந்துச்சு, ஆட்டோ மூலயமா ஒரு 2 கிலோமீட்டர் ஜேர்னி பண்ணி வந்தோம். அடுத்து ஒரு லாரி வந்துச்சு, லாரி வந்து மறைக்கணும் வந்து இனிமேல் நாமக்கல் வரையும் போகிறோம்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் நாமக்கல் ஏறிட்டு திரும்ப முசிறி போயிட்டோம். முசிறிலேருந்து அப்புறம் நடந்தா வந்தோம். திருச்சி நடந்து வரும்போது ஒரு அண்ணன் வந்து, அதாவது தன்னார்வல் அமைப்பு வந்துருக்காங்க, அவங்க வந்து அவங்க கேட்டாங்க எங்கேருந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லி. நான் சோலாப்பூர்லேருந்து நடந்து வரணும், கொஞ்சம் நடந்து வந்தோம்னா என்ன பண்ணாங்க, சரி ஓகே நான் இதான் உங்களுக்கு இதான் ரெடி பண்ணுறேன்ப்பா, என்கிட்ட வெஹிக்கிள் இருக்குது, எனக்கு பர்மிட் மட்டும் இல்லை, நான் பர்மிட் மட்டும் கேட்டி வாங்கிதரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து மீடியா கால் பண்ணி இதெல்லாம் சொல்லிட்டாங்க, அவங்க மூலயமா தான் ஹெல்ப் பண்ணாங்க. போயிட்டு திருச்சி போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே போய் எல்லாத்தையும் ஃபார்ம்லாம் எழுதி ஃபில் பண்ணி கொடுத்துட்டு எங்கள் அட்ரஸ்லாம் வாங்கிட்டாங்க. அட்ரஸ்லாம் வாங்கிட்டு ஒரு பெர்மிட் பண்ணி கொடுத்தாங்க, அவங்க கொண்டு வந்து அப்புறம் இங்கே விட்டாங்க. நாங்கள் அப்படியே வந்துட்டோம். இப்போதைக்கு 10 பேர் எல்லாம் சேஃப் ஆகிட்டோம், மொத்தமாக எல்லாம் வந்து.